श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमः सदसे नमः नमः सखीनां புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம பிருதி சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் உமயம்மையினுடைய ஏழாவது நாமாவளி சதுர்பாகு சமன்விதா சகஸ்ராபா चतुर्बाहुसमन्वितास्वरूपपाषाढ्या क्रोधाकाराङ्कुशोज्वला चतुर्णं ना तो। बाहुन तोल् न तो। समन्विधं नमयपुल् நான்கு தோள்கள் நன்கு அமையப்பெற்றவள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் வேதஹஸ்தா பயானகா அப்படின்னு சிற்பத்தில் தியானம் வேதகஸ்தம் வேதகஸ்தம்னு என்ன இருக்கதொரு சாமம் அதர்வம் நாலு வேதம் அதனால் நான்கு கை இந்த நான்கு தோள்களும் மிகச் செவ்வனே அமைய அப்படின்னு அம்பாளுடைய தோலை சொல்கிறது இது வந்து ஒரு சூட்டு சொல் இதை சாஸ்திர நோக்கத்தில் பார்த்தா அதுலேருந்து நிறைய பொருள் இருக்கிறது நமக்கு புரியும் இதில் அர்த்தங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறது சுருக்கி சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ சதுர்பாகுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ சுவாமியினுடைய சிற்பசாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா சாமியினுடைய தோள்கள் இருக்கல்ல அதோடய எண்ணிக்கை அதிகமாக 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 அது கிரியாசக்தியாக இருக்கும் பதினெட்டு கை பிரமாதமான கிரியாசக்தி அது ரெண்டு கையில் ஆரம்பிக்கும் ரெண்டு அதுக்கப்புறம் நாலு அதுக்கப்புறம் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு முப்பத்தி ஆறு கையில் ஒரு சுவாமி இருக்குது இந்த பக்கம் பதினெட்டு கை இந்த பக்கம் பதினெட்டு கை வீரபதருக்கு அந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்குது அந்த வீரபத்திரருக்கு உதவி செய்யக்கூடிய பத்திரகாளிக்கு இந்த முப்பத்தி கை இருக்கு அப்போ இந்த கைகள் எதை சூட்டுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல்படக்கூடிய பண்பு கிரியாசக்தி எந்த ஒன்றும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முறையான ஞானம் இருக்க வேண்டும் அந்த ஞானம் இருக்கணும்னா அதற்கு உண்டான விருப்பம் இருக்கணும் இச்சாசக்தி லலிதாசம் அதில் பின்னாடி வரப்போம் இச்சாக்கிரியா ஞானம் அப்படிங்கிறது அதை பற்றிலாம் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சதுர்பாகு சுமன் விதா அப்படின்னு இந்த நான்கு கை பெரும்பாலும் எல்லா சுவாமிக்கும் வச்சிருப்பார் இது எதை குறிக்கிறது அப்படின்னா நான்கு கையுமே ஒரு ஒரு உதாரணத்தில் ஞானத்தை குறிக்கிறது இச்சைங்கிறது விருப்பம் ஞானங்கிறது அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற பண்பு செயல்பாடு ஒரு பிளான் கிரியாசக்தி அப்படின்னா செயல்படுத்தி அனுபவித்து கொண்டு வரும் சுவாமிக்கெல்லாம் ஆகமங்களில் தியானம்னு சொல்லுவாள் இந்த சுவாமியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் உடனே இது பேர் சுக்குரன் இது பேர் செவ்வாய் இவளுக்கு பேர் காமாட்சி இவளுக்கு பேர் மீனாட்சி இவளுக்கு பேர் விசாலாட்சி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இறை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா தோள்களை தான் அடையாளமாக அதோடு மாத்திரம் இல்லை அதில் என்ன ஆயுதம் இருக்குது நாலு கை இருக்குது நாலு கையில் ரெண்டு கையில் தாமரையும் அவய வரதமான லக்ஷ்மி அதே நாலு கை இருக்குது ஒரு கையில் கிண்டி அச்சமால சரஸ்வதி அதே நாலு கை இருக்குது கையில் அமிர்த கலசம் வச்சுன்னா தன்வந்திரி அப்போ அந்த தோல் அவைகள் பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த கருவிகள் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பாருங்கள் இப்போது சிவன் பார்த்தீங்கன்னா ஆயுதம்லாம் இல்லை ஒரு மானை ரெட்டை விரலில் பிடிச்சிருப்பார் மான் வந்து ஒரு ஆயுதம் கிடையாது மலர்களை வச்சுருந்தாலும் ஏதோ அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம் நம்ம சில நேரங்களில் கருவிகள் வைத்திருவோம் வாராகி இந்த மாதிரி சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா கலப்பை இருக்கும் உடவுக்குரிய கருவி கருவிகளையும் அந்த கைகளில் போடுவான் அப்படி அந்த போடப்பட்டிருக்கிற மலர் கருவி மிருகம் இல்லை சூட்டுக்கிற முத்திரை கையை காட்ட முடியும் இதுக்கு பேர் அபய முத்திரை இப்படி இப்படினா வரத முத்திரை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இந்த சதுர்பாகூசமன்விதா அப்படின்னா நான்கு தோள்கள் எந்தெந்த உமையம்மைக்கு எந்தெந்த தெய்வத்துக்கு அமைந்திருக்கிறதோ சிற்பசாஸ்திரம் அதை பற்றி என்ன சொல்கிறதுன்னா அது ஞானசக்தி எது இரண்டு இரண்டு உடையதாக மட்டும் இருக்கிறதோ அது இச்சாசக்தி இந்த நான்கு தோள்களுக்கும் மேலே அதுக்கப்புறம் ஆறு கை இருந்தாலும் சரி முப்பத்தாறு கை இருந்தாலும் சரி சகசர பாகு சகசர புஜம் இருந்தாலும் சரி தியானத்தில் சொல்லுவாள் ஆயிரம் கை இருக்குது அப்படிம்பா அந்த மாதிரிலாம் தியானம் பண்ணால் நாலு கைக்கு மேலே போயிடுத்துனா அது எல்லாமே கிரியாசக்தி அப்போ இந்த சதுர்பாகுங்கிற விஷயத்தில் சதுர்பாகு சமன்விதா அப்படிங்கிற விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஞானம் ஞானத்தை உபதேசிக்கிற கை நன்கு அமைய பெற்றவள் அப்படின்னு நினைப்போம் ஒரு உதாரணம் பாருங்க சில செயல்களை செய்யணுன்னா ஞானம் நல்லா தெளிவாக இருக்கணும் ஒரு உதாரணம் பாருங்க அது மாதிரி இந்த நாமாவளியை ஜெபம் பண்ணியிருக்கா ஜெபம் பண்ணி மிகச்சிறந்த பலன் அடைஞ்சிருக்கா அந்த பலனை சொல்ல பாருங்க ஒரு ராஜா இருந்தார் அது வந்து திடீர்னு ஒரு வயல் பாங்கான பகுதியில் ஒரு பெரிய கோயில் கட்டணும் மிகப்பெரிய கோயில இருக்கணும் அந்த கோயில் மாதிரி யாரும் கட்டியிருக்கக்கூடாது அப்படி ஒரு கோயில் கட்டணும் சிற்பியை வந்து நெருக்கிறா கோயில் கட்டணும் சிற்பி சொல்கிறாரு சின்ன கோயில்லாம் நான் கட்டிடலாம் பெரிய கோயில் அப்படினா நிறைய சிற்பிகள் வேணும் அவர்கள் நான் சொல்கிற என்னுடைய மூளைக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும் தோதா வேலை செய்யணும் அப்படி வேலை செஞ்சு அது மிகச் சரியான வகையில் அமைக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தான் ஏற்பாடு பண்ணணும் ஒன்று தான் எல்லோரும் சொல்கிறா மிகச்சிறந்த சிற்பின்னு அதனால் நீந்தான் மிகச் சரியாக செஞ்சு யோசிச்சு பாருங்கோ தஞ்சாவூரில் சுற்றி எங்கேயுமே மலை கிடையாது பக்கத்தில் அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்குறதுல அங்கே வந்து மருதநிலம் வயல் அதில் போய் தட்சிணமேருங்கிற அமைவில் கோயிலை கட்டுன்னு சொன்னால் எப்படி கட்டுறது ஒரு தனி மனித முயற்சியா அது ஏழரை ஆண்டு காலம் ஆண்டு காலம் பணிபுரிந்திருக்கிறார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அதில் ப பணியாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் அத்துணை பேரையும் ஒழுங்காக முறையாக இணைத்து தான் மனதிலே நினைக்கிற தோற்றத்தை வர வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புத சிற்பி அந்த சிற்பி ரொம்ப வருத்தப்படுறேன் செவிவழி செய்தி பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் இந்த சதுர்பாகுசுமன்மைதாங்கிறது இந்த நாமாவளியை அப்போ உள்ள சாமியார் ஜெவம் பண்ண சொன்னாரான் இதை பண்ணிடா உனக்கு எல்லாமே தோதுபட்டு வரும் அதுதான் சதுர்பாகு சமன் வீதம் அப்படின்னு என்னென்னா இவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் அடுத்தவர்கள் செயல்படுத்துவார்கள் அந்த மாதிரி ஒரு வசப்படுத்தி கோயில் கட்டியிருக்கா யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் பேரும் ஒரே மாதிரி செய்ய முடியுமா ஒரு வேலையை சிற்பம் வெறும் கருங்கல் ஒரே மாதிரி அடிக்கணும் ஒரே மாதிரி சிலையை எடுத்துன்னு வரணும் கல்லை ஒத்துர் மாறினாலும் அது மாறும் அப்படின்னு நான் யோசிச்சு பாருங்கள் அப்போ அத்துணை பேரையும் மிக ஒருங்கிணைத்து செயலாற்றக்கூடிய பண்பு ஒரு குடும்பத்தில் பாருங்கள் சாதாரணமாக நம்ம குடும்பத்தில் அப்பா ஒரு மாதிரி அம்மா ஒரு மாதிரி பெரியவன் ஒரு மாதிரி சின்னவன் ஒரு மாதிரி எப்படி இருப்பாங்க ஆனால் ஒரு எண்ணம் நாலு பேர் இருப்பா நாற்பது எண்ணம் இருக்கும் அப்போ இந்த நான்கும் அமைந்திருக்காது அவரவர்கள் அவரவர் வழியிலே செல்வார்கள் அப்படி சென்றால் எதுவுமே நன்றாக நடக்காது ஒரு கட்டுக்கோப்பாக வராது அப்படி ஒரு குடும்பம் ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்டு அவ சொல்கிறத கேட்டு அவன் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி சாதாரணமாக ஒரு இப்போல்லாம் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த ஒரு மேஸ்திரி ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு கொத்தனார் இருப்பார் அதுக்கப்புறம் சித்தாலுன்னு ஓற்றுவான் அதுக்கப்புறம் பெரியாள்னு ஒருத்தர் அவள்லாம் அந்த தோதுபட்டு எடுத்து கொடுப்பா அவரை வந்து சாந்த எடுத்து பூசுறாருனா அடுத்தவா கலவை கலந்து வைப்பாள் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது செஞ்சான்னா அடுத்த அடுத்தடுத்த வேலை நடக்கும் அந்த மாதிரி ஒரே வேலையை நான்கு பேர் இணைந்து சேர்ந்து செய்கிற அந்த ஒரு பண்பை மிக மறைமுகமாக சூட்டுகிற அந்த அறிவை சூட்டுகிற அற்புதம் அட்மின்னு சொல்கிறது ஆள் வினை ஆளுமை அப்படின்லாம் சொல்கிறாள் அந்த ஆழ்வினை ஆளுமை பண்பை அதிகப்படுத்தி தருவது இந்த நாமாவடி குடும்பமாக இருக்கட்டும் அதை ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி பண்பு வேண்டாமா அப்படி தானாக பிச்சுன்னு போகிறது அப்படின்னா அதை நிலைநிறுத்த வேண்டாமா அந்த மாதிரி குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி தரக்கூடிய அனைவரையும் ஒருங்கே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு ஒன்றுபட்டு செயல்பட்டு அதன் மூலம் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை நமக்கு வழங்க வல்லது இந்த சதுர்பாகு சமன்மிதா அதை செய்து நம் குடும்பத்தை இணைத்து ஒற்றுமையாக இணைந்து அதன் மூலம் ஒரு பேர் பேராற்றலை பேரு அருளை பெற முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ